விவசாயம் செய்யும் நல்லுள்ளங்களுக்கும் மற்றும் விவசாயத்துக்கு உதவி செய்யும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நமது குழுவின் சார்பாக வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதான் மல்லிகைப்பூ செடி கட் பண்ணுறது எப்படின்னு நிறைய பேர் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்டுருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் பதிவு தான் இந்த வீடியோ. நான் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே தெரியாத சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மல்லிகைப்பூ செடி எப்படி கவாத்து பண்ணலாம், எப்பப்போ கவாத்து பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி ஒரு நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஆள் அளவாக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். யார் யார் மல்லிகைப்பூ செடி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோவை பார்க்கலாம். நான் டிஎன் விவசாயம் யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கோம். மல்லிகைப்பூ செடி தமிழ்நாடு ஃபுல்லாக நிறையா செய்கிறாங்க. முக்கியமான இந்த செடி கட் பண்ணுறது இதை பற்றிலாம் கேட்டாங்க நிறையா பேர். நீங்கள் எந்த மாதிரி முறையெல்லாம் செடி கட் பண்ணுறீங்க, எத்தனை வருஷம் செடி வச்சாலும் கட் பண்ண வேணும், அதை பற்றி ஃபுல்லாக சொல்கிறீங்களா நீங்கள்? அது வந்து நம்ம செடி வந்து பாதுகாப்பு க்ளீனாக வச்சு ஸ்டார்டிங்கில் ஆறு மாதம் ஆ அப்புறமா 40 நாளைக்கு ஒரு நாளைக்கு கட் பண்ணணும். ஆ சரி, முடிஞ்சிச்சுன்னா உடனே கட் பண்ணி விட்டா தான் க்ளீனாக வரும். சரி சரி, வளர்ச்சாகும். அதுக்கு அந்த உரம் போடணும், மருந்து அடிக்கணும். ஓகே, எந்த மாதிரி செடி கட் பண்ணணும்? செடி இந்த மாதிரி தான். மாத்தி இது பண்ணணும். ஓகே ஓகேண்ணா. சரி, இந்த கவாத்து மூணு கவாத்து சொல்கிறாங்க, அடி கவாத்து, மேல் கவாத்து, நுனி கவாத்து, நீங்கள் எந்த மாதிரி கட்டிங் பண்ணுறீங்க? அது வந்து மாம்பழம் வந்து இப்போ ஒரு ரெண்டு அறுப்பு விட்டாக்க, இப்போ இதை கட் பண்ணால் அப்படி விட்டோம்னா ரெண்டு அறுப்பு ஆ, இதை கட் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு அறுப்பு ஆச்சு, அவ்வளோ அறுப்பு முடிச்சுங்களா, ஒரு அறுப்புலேயே கட் பண்ணிக்கணும். ஒரே ஒரு அறுப்புலேயே கட் பண்ணிருக்கணும். ரீபேட்சி விட்டால் ரொம்ப சேர்த்து காப்பாட்டு பண்ணணும். அதுலேயும் நல்லா பாதுகாப்பு பண்ணால் கீது மகசூல் இருக்குது. மகசூல்லாம் இருக்குது. கொஞ்சம் இது ஒரு அறுப்பில் கட் பண்ணால் கொஞ்சம் இதாக இருக்கும், கொஞ்சம் நார்மலாக பூ வறுத்துக்கலாம், செலவு கொஞ்சம் கம்மி. ஓகே ஓகே ஓகேண்ணா. நீங்கள் எந்த ஊர்ண்ணா? மலையாண்டலி புதூர். கிருஷ்ணகிரியா? கிருஷ்ணகிரி மாவட்டம், மலையாண்டலி போலீஸ் ஊர், ராம்நகர், கன்னிநகர். சரி ஓகே ஓகேண்ணா. நீங்கள் இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி எந்த லைனில் உங்களுக்கு கூப்பிட்டு போயிருக்கீங்களா? பாப்பார்பட்டி, பாலக்கோடு, இந்த பக்கம் புளிகிரை. சரி ஓகேண்ணா. கொஞ்சம் நம்மளுக்கு வெளியிலேருந்து திருவண்ணாமலை விழுப்புரத்துலேருந்து கூப்பிட்றாங்க, அவங்களுக்காக நீங்கள் போய் வெட்டி கொடுக்க முடியுமா? உங்களுக்கு டைம் இருந்தா? ஆ ஒரு ஏக்கர் உங்களுக்கு இருக்கா எவ்வளவு அமௌண்ட் வாங்குவீங்க? வேலையை பொறுத்து. வேலை கம்மியா இருந்தா கம்மி, ஜாஸ்தி இருந்தா ஜாஸ்தி. சரி, வேலையை பொறுத்து. சரி ஓகே ஓகேண்ணா. நம்ம ஏரியால வெட்டறங்க 10-12 ஆயிரத்துக்கு வெட்டறங்க. தோட்டத்தை வேலையை பொறுத்து தோட்டத்தை பொறுத்து கம்மி, வேலை தாஸ்தனா காசு அதிகம். ஓகே ஓகேண்ணா. சரி, நான் ரொம்ப நன்றிண்ணா. எப்படியெல்லாம் கவாத்து பண்ணலாங்கிறத பற்றி அண்ணா கொஞ்சம் அழகாக சொன்னாங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே அவரோட நம்பர் கொடுக்குறோம், நீங்கள் எதாவது டவுட்டு கால் பண்ணி கேட்டுக்கலாம். வேறு ஏதாவது இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா அடுத்த வீடியோவில் கூட உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறோம். மற்றும் இந்த வீடியோ அப்படிங்கிற நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம வீடியோ லைக் பண்ணலாட்டி பக்கத்தில் தெரிய லைக் பட்டன் அப்படி அனுப்பி விட்டுருங்க. நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வேறு மளிகை சாகுபடி மற்றும் வேறு எந்த பயிரும் தான் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் வந்து நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அதில் நீங்கள் எந்த டவுட்டு கேட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் கிளியர் பண்ணிடுவோம். மற்றும் ஆண்களுக்கு பெண்களுக்கு தனித்தனியாக வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஆண்களுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, பெண்களுக்கு வந்து என் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கு வாட்ஸ்அப் நம்பரு, அதில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் லிங்க் அனுப்பிச்சு விடுவோம். மற்றும் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க. வேற யாராவது மளிகைப்பூ சாகுபடி பண்ணியிருந்தாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க, உங்களால் அவங்களும் பயன்பெறலாம். நன்றி, வணக்கம்.